நமஸ்கார குரு வாழ்க குருவே துணை. நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் முத்து ஜெயக்குமார் அபிராமத்திலிருந்து 22/2/2023 சிதவன் சுபகிருத வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை போராட்டாதி நட்சத்திரம் சித்த யோகங்குடி அன்று. நட்சத்திர நாம எழுத்துக்கள் சோனா, சோவண்ண, தானா, தீனா. அட்சயராசி மேசராசி செல்லக்கூடிய நண்பர்கள் இன்று நண்பர்கள், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய காரிய முயற்சிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதன் காதலியரிடையே சிறு மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய நாள் இந்த நாள். அட்சயராசி ரிஷபராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தன விரயம் உண்டாகக்கூடிய காலம். வீடு, மண், மனை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவழிப்பு செலப்பது மூலம் அந்த செலவுகளை நல்ல செலவாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல்நலத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் விஷயத்தில் லாபம் உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. புதிய தொழில் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் இனிய நாள். அட்சயராசி மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். தன்னுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சில சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. நண்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அட்சயராசி கடகராசி செல்லக்கூடிய நண்பர்களும் இன்று தன விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. அதனால் பொருளாதாரம், வருமான வாய்ப்பில் சற்று கவனமாக இருக்கணும். செலவில் சற்று சிக்கனமாக இருப்பது யோகத்தை கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அழுத்தம் உண்டாகும். அட்சயராசி சிம்மராசி செல்லக்கூடிய நண்பர்கள் போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இல்லை. தொழில் சம்பந்தப்பட்டது யோகம் உண்டு. குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக உள்ளது. அட்சயராசி கன்னிராசி செல்லக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய நாள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக உள்ளது. தொழில் மூலமாக ஒரு சில அழுத்தமும் வண்டி வாகனத்தில் சிறு கவனமும் தேவைப்படக்கூடிய காலமாக உள்ளது. அட்சயராசி துளாராசி செல்லக்கூடிய நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு. வருமானம் சம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கும். மண், மனை சம்பந்தப்பட்டது, பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலமும் இன்றைய நாள்தான். அட்சயராசி விருச்சயராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருப்பது, தூரதேச பயணங்கள் இல்லை வெளிப்பயணங்களை சற்று குறைத்து கொள்வது நலமான நாள். தொழில் விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. புதிய முடிவுகள் இன்று தொழில் சார்ந்த விஷயத்துக்காக எடுக்காமல் இருப்பது சிறப்பை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும். வருமானம் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டதும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அட்சயராசி தனுராசி செல்லக்கூடிய நண்பர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை மேற்கொள்ளக்கூடிய காலமாக இருக்குது. சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும். அட்சயராசி மகர ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் இடம்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருப்பது சிறப்பை கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. சற்று கவனமுடன் செயல்பட்டு தன்னுடைய மனநிலையை வழிபாட்டில் செலுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். அட்சயராசி கும்பராசி செல்லக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகளிடத்திலும் கணவன்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் காதலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். தகப்பனாருடன் சற்று விரிசல் உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. சற்று கவனமாடன் இருப்பது சிறப்பை தரும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாள். அட்சயராசி மீனராசி செல்லக்கூடிய நண்பர்கள் பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வாகனம் சம்பந்தப்பட்ட, தாயாரின் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தங்களின் உடல்நலத்திலும் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போக்குவரத்துகளை சற்று குறைத்து கொள்வது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி. நமசிவாய.